இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர்கள் எழுதின நிருபம் 1:20. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் என்று சொல்லப்படும். உலகம் உண்டானது முதற்கொண்டு அது தெளிவாய் காணப்படுகிற ஒரு காரியம், தேவத்துவம் நித்திய மகிமை என்று சொல்லப்பட்ட காரியங்கள். இனிமே நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 4:18 காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நாம் பார்க்குற ஒவ்வொரு காரியங்களும் இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு அழிந்து போகிற காரியம், ஆனால் காணப்படாதவைகளானது அநித்தியமானவைகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இனிமேல் கொலோசியர் புஸ்தகம் 1:16 வாசிக்கும் பொழுது அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லப்படும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறவர்கள் காணப்படாதவர்கள் எல்லாமே கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினாலே அவருக்காக அவருக்குள்ளும் திருஷ்டிக்கப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்குறோம். இனிமேல் நீங்கள் 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கும் பொழுது காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று சொல்லப்படும். அதனால் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு இந்த உபத்திரமானது லேசான உபத்திரமாய் காணப்படுகிற ஒரு காரியம். அந்த உபத்திரவத்தின் வழியாக நம்ம நடக்கும் பொழுது நித்திய கன மகிமையே இது நமக்கு கொடுக்குற ஒரு காரியம். அதனால் ஒரு சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பு மகாரகமில் இயேசுக்கு சுவையமை துதிக்கிறங்க அத்தாவே, சந்திக்கிறோம் மையப்படுத்துகிறங்க அத்தாவே, நீ உங்க சமூகத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக்கிட்டுக்கிறோம். காணப்படாதவைகளை நோக்கி அத்தாவே மேற்கொண்டு நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவியும். உண்டாக்கப்பட்டது ஒன்றும் உமாலே அல்லாமல் உமாலாக உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி அறிந்து கொள்ளவும், உமக்குள்ளாக உண்டாகியிருக்கிறது என்று சொல்லி அறிந்து அதை நாங்கள் விசுவாசத்தோடு அதை நோக்கி பார்க்கவும், அது நிமித்தமாக எங்கள் உபத்திரத்தின் காலத்திலே எங்களுக்கு அது நித்திய கன மகிமையை கொடுக்கும்படியாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்படுத்துகளும் ஆசீர்வதித்து தாரும். உலகத்தில் காணப்பட்டவர்கள் எல்லாம் அநித்தியமானவைகள் என்று சொல்லி அறிந்து அவைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடி காணப்படாதவைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதில் வாழ எங்களுக்கு உதவி தாழ்த்தி எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். இயேசுக்கு சுமந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.